Good morning, students. Today we will see exercise 3.8 in chapter 3. First sum, factorize each of the following polynomials using synthetic division. The given polynomial is x cube minus 3x square minus 10x plus 24. So, in the given polynomial, நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படினா synthetic division மூலமா factorize பண்ணணும். Synthetic division அப்படினாவே இந்த L safe ல divide பண்ணோம்ல அதுதான் synthetic division. So first we have to consider the given polynomial P of x equal to x cube minus 3x square minus 10x plus 24. So இது P நம்ம ஜெனரலாவே polynomial அப்படினா P of x, Q of x, R of x இந்த மாதிரி தான் denote பண்ணுவோம். So அதனால இது P of x அப்படினு denote பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணனும் அப்படினா இதல x க்கு வந்து வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து 1 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கறேன். இந்த 1 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எனக்கு தி गिवन பாலினோமியல் வந்து ஈக்குவல் டு 0 னு வந்துச்சு அப்படினா அந்த 1 அப்படிங்கிறது இதுக்கு ஒரு ஃபேக்டரா இருக்கும். சப்போஸ் 1 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எனக்கு ஈக்குவல் டு 0 அப்படினு வரல அப்படினா இது வந்து ஃபேக்டரா இருக்காது. சோ அதனால ஃபர்ஸ்ட் x க்கு 1 னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இப்போ 1 கியூப் minus 3 into 1 square minus 10 into 1 plus 24. 1 cube 1, 3 into 1 square அப்படினா 1, 1 into 3, 3. Minus 10 into 1 minus 10 plus 24. 1 plus 24, 25. Minus 3 minus 10 minus 13. So 25 minus 13, 12. 12 அப்படின்றது not equal to 0. So அப்போ இது வந்து factor வர முடியாது. Next. Plus 1 எடுத்தோம் அடுத்து minus 1. So, ஒரு positive value, ஒரு negative value மாத்தி மாத்தி. First 1, அப்புறம் minus 1, 2, minus 2, 3, minus 3. இந்த மாதிரி substitute பண்ணி பார்க்கணும். So, first 1 குடுத்தோம் இது not equal to 0. Next minus 1 அப்படின் குடுக்குறோம். Minus 1 the whole cube, minus 3 into minus 1 the whole square, minus 10 into minus 1 plus 24. Minus 1 the whole cube அப்படினா, இப்போ மைனஸ் டம்க்கு பவர் வந்து ஆட் நம்பரா இருந்தது அப்படினா மைனஸ் வேல்யூவா தான் கிடைக்கும். சோ அதனால மைனஸ் 1 மைனஸ் 3 இன்டு இங்க மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர்னா பிளஸ் 1. சோ அப்போ மைனஸ் 3 இன்டு பிளஸ் 1 அப்படிங்கும் போது மைனஸ் 3 இங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 10 பிளஸ் 24 மைனஸ் மைனஸ் 1 மைனஸ் 3 அப்படினா மைனஸ் 4 10 பிளஸ் 24 34 34 மைனஸ் 4 அப்படிங்கும் போது 13 கிடைக்கும். So, P of minus 1 not equal to 0. Next, 2 nu substitute pondro. 2 cube minus 3 into 2 square minus 10 into 2 plus 24 nu varu. 2 cube abdina 8 minus 3 into 2 square na 4. 3 4s are 12. Minus 10 into 2 abdingi modu minus 20 plus 24. 8 plus 24 na 32. Minus 12 minus 20 abdina minus 32. So, 32 minus 32 அப்படினா நமக்கு 0 னு கிடைக்கும். சோ அப்ப equal to 0 னு வந்துட்டதனால இந்த 2ங்கிறது இதுக்கு ஒரு ஃபேக்டரா இருக்கும். ஆனா இது எப்படி எழுதுவோம் அப்படினா இப்போ இங்க plus 2 அப்படினா நம்ம சைன் மாத்தி இங்க எழுதுவோம். x minus 2 is a factor அப்படினு எழுதுவோம். நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஃபேக்டர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் 2 ஃபேக்டர் வேணும். ஏன் அப்படினா இந்த given polynomial வந்து பாத்தீங்கன்னா cubeல கொடுத்திருப்பாங்க x cube அப்படினா இதுக்கு 3 ஃபேக்டர்ஸ் இதனுடைய ஹையஸ்ட் டிகிரி என்ன இருக்கோ அத்தனை ஃபேக்டர்ஸ் இதுக்கு இருக்கும். சோ இதனுடைய ஹையஸ்ட் பவர் வந்து 3 இருக்கிறதுனால இதுக்கு 3 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபேக்டர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ரிமைனிங் 2 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தி गिवन பாலினோமியலோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதணும். x கியூபோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 minus 3 x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து minus 3 minus 10 x னுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து minus 10 இங்க plus 24 அந்த கான்ஸ்டன்ட் டம் வந்து இங்க எழுதிக்குவோம். நெக்ஸ்ட் இங்க மைனஸ் 2 அப்படிங்கும் போது நம்ம இங்க என்ன பண்ணணும் பிளஸ் 2 னு போட்டுட்டு இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எல்லா சமக்குமே 0 னு போட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்க கீழே எழுதுவோம். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 இன்டு 1 அப்படினா 2 மைனஸ் 3 பிளஸ் 2 அப்படிங்கும் போது மைனஸ் 1 மைனஸ் 10 சாரி 2 இன்டு மைனஸ் 1 அப்படிங்கும் போது மைனஸ் 2 இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படினா மைனஸ் 12 நெக்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா மைனஸ் 24 இங்க உள்ள பண்ணும்போது ஆட் பண்ணனும் இங்க வெளியில பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணனும். சோ அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படினா மைனஸ் 24 பிளஸ் 24 அப்படினா நமக்கு 0 னு கிடைக்கும். சோ இதுதான் ரிமைண்டர். இப்போ இத எப்படி எழுதலாம் ஃபேக்டரா எழுதலாம் அப்படினு பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் மைனஸ் x மைனஸ் 12 அப்படினு எழுதலாம். இப்போ இத மறுபடியும் ஃபேக்டரைஸ் பண்ணனும்.
இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டுவெல்னு இருக்குது. ஸோ இது ஒரு குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் இதில் இருக்கனால இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணும் போது மைனஸ் டுவெல், ஆட் பண்ணும் போது மைனஸ் ஒன் வரணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் டுவெல், ஆட் பண்ணால் மைனஸ் ஒன், இந்த மாதிரி எழுதிக்கிட்டு ஃபோர் த்ரீ சார் டுவெல்லு, மைனஸ் ஃபோர்னு கொடுக்கும்போது மைனஸ் டுவெல் கிடைக்கும், ஆட் பண்ணும்போது மைனஸ் ஒன் அப்படின்னு வந்துடும். ஸோ எக்ஸ் மைனஸ், இப்போ இதுக்கு முன்னால் எக்ஸ், ஏன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிறனால இங்கே எக்ஸ்னு ஒன்று, இங்கே எக்ஸ்ன்னு போடுவோம். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஃபோர், எக்ஸ் பிளஸ் த்ரீ, இன்னும் டூ ஃபேக்டர்ஸ் கிடைக்குது. ஸோ டோட்டலாக எக்ஸ் மைனஸ் டூங்கிறது ஆல்ரெடி ஒன்று, இப்போ இங்கே ரெண்டு, டோட்டலாக த்ரீ ஃபேக்டர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் சம், டூ எக்ஸ் கியூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ. ஸோ அந்த கிவன் பாலினாமியில் பி ஆஃப் எக்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா டூ இன்ட்டு ஒன் கியூப் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒன் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒன் பிளஸ் டூன்னு வரும். ஒன் கியூப் அப்படிங்கும் போது ஒன்று, டூ இன்ட்டு ஒன்னுனா டூ, ஒன் ஸ்கொயர் அப்படின்னா ஒன், மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒன் அப்படிங்கும் போது மைனஸ் த்ரீ, மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒன் அப்படின்னா மைனஸ் த்ரீ பிளஸ் டூ, மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீங்கும் போது மைனஸ் சிக்ஸ், டூ பிளஸ் டூ ஃபோர், ஃபோர் மைனஸ் சிக்ஸ் அப்படின்னா மைனஸ் டூ. ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ பி ஆஃப் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு டூ இன்ட்டு மைனஸ் ஒன் த ஹோல் கியூப் மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் பிளஸ் டூ. ஸோ இங்கே மைனஸ் ஒன் த ஹோல் கியூப்னா மைனஸ் ஒன், ஸோ டூ இன்ட்டு மைனஸ் ஒன்னும் போது மைனஸ் டூ, மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னா பிளஸ் ஒன் வரும், பிளஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் த்ரீ அப்படிங்கும் போது மைனஸ் த்ரீ, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ஸு, ஸோ ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ பிளஸ் டூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ மைனஸ் த்ரீங்கும் போது மைனஸ் ஃபைவ், த்ரீ பிளஸ் டூ ஃபைவ். ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு ஜீரோ. அப்போ பி ஆஃப் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இந்த இங்கே மைனஸ் ஒன் டேர்ம்லேயே நமக்கு ஜீரோன்னு வந்துருச்சுனால எப்படி ஃபேக்டராக எழுதணும்னா அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணி எக்ஸ் பிளஸ் ஒன் இஸ் ஏ ஃபேக்டர் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு இந்த கிவன் பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ் கியூப், எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் வந்து டூவு, மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் த்ரீ, மைனஸ் த்ரீ எக்ஸ், இதில் மைனஸ் த்ரீங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் டூ எழுதிட்டு இதில் இங்கே பிளஸ் ஒன்னு இருக்கனால இங்கே மைனஸ் ஒன்னுன்னு போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்முக்கு ஜீரோன்னு போட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா டூ, டூ இன்ட்டு மைனஸ் ஒன் அப்படிங்கும் போது மைனஸ் டூ, மைனஸ் த்ரீ மைனஸ் டூ அப்படின்னா மைனஸ் ஃபைவ், மைனஸ் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ஒன் அப்படின்னா பிளஸ் ஃபைவ், மைனஸ் த்ரீ பிளஸ் ஃபைவ்ங்கும் போது நமக்கு டூன்னு கிடைக்கும், டூ இன்ட்டு மைனஸ் ஒன் அப்படின்னா மைனஸ் டூ. ஸோ பிளஸ் டூ மைனஸ் டூங்கும் போது ஜீரோ. ஸோ இதுதான் ரிமைண்டர். இப்போ நெக்ஸ்ட் வந்து எப்படி குவாட்ரெடிக் ஈக்குவேஷன் எழுதுவோம் அப்படின்னா இங்கே டூ இருக்கிறதுனால டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் கான்ஸ்டன்ட் டூ. ஸோ இதை எப்படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் டூ இருக்கிறதுனால இந்த டூவை இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட்டும் கூட மல்டிப்ளை பண்ணும்போது டூ இன்ட்டு டூ அப்படின்னா ஃபோர், மல்டிப்ளை பண்ணால் ஃபோர், ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ஃபைவ் வரணும். ஸோ இங்கே எழுதி இப்படி எழுதிக்கிட்டு மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஒன், ஸோ ஆட் பண்ணும்போது பிளஸ் ஃபோர், சாரி மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் ஃபோர், ஆட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் ஃபைவ்னு கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன் வந்து டூன்னு வரதுனால டூவால் டிவைட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ இதை டூவால் டிவைட் பண்ணுங்கள், இதை டூவால் டிவைட் பண்ணுங்கள், அப்போ மைனஸ் டூன்னு கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் டூ இங்கே மைனஸ் ஒன் பை டூனே தான் இருக்கும், ஏன்னா கேன்சல் பண்ண முடியாது. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூன்னு வரும். ஸோ ஃபேக்டராக எழுதும் போது எக்ஸ் மைனஸ் டூங்கிறது ஒரு ஃபேக்டர். இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வந்துச்சுன்னா எப்படி எழுதுவோம்னா இந்த டூ இது கூட மல்டிப்ளை பண்ணி அப்படியே எழுதிக்குவோம். ஸோ அப்போ டூ எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து டூ ஃபேக்டர்ஸ், ஆல்ரெடி ஒரு ஒன் ஃபேக்டர் இருக்கு. ஸோ டோட்டலாக வி ஹாவ் த்ரீ ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம், மைனஸ் செவன் எக்ஸ் பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் எக்ஸ் கியூபு. ஸோ இதை வந்து கொடுத்துருக்கிறது நம்ம பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இங்கே ஆர்டர் மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்டராக எழுதணும் அப்படின்னா ஃபோர் எக்ஸ் கியூப் மைனஸ் செவன் எக்ஸ் பிளஸ் த்ரீன்னு வரும். ஃபர்ஸ்ட்டு ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பி ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு ஒன் கியூப் மைனஸ் செவன் இன்ட்டு ஒன் பிளஸ் த்ரீன்னு வரும். ஒன் கியூப்னா ஒன், ஸோ அப்போ ஃபோர் இன்ட்டு ஒன் ஃபோர் மைனஸ் செவன் பிளஸ் த்ரீ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பி ஆஃப் ஒன்லேயே நமக்கு ஜீரோன்னு கிடைச்சிருது. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்னுங்கிறது ஃபேக்டர். நெக்ஸ்ட் இதனோட கோஎஃபிஷியன் எழுதுங்க. ஃபோரு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன் இல்லாததுனால ஜீரோ, எக்ஸோட கோஎஃபிஷியன் மைனஸ் செவன், கான்ஸ்டன்ட் டேர்ம். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டேர்முக்கு வந்து ஜீரோன்னு போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஃபோர்,
இங்க minus 1 இருக்கனால plus 1 னு போட்டுவோம் அப்ப போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா 1 into 4 4 0 plus 4 ங்கும்போது 4 4 into 1 அப்படினா 4 minus 7 plus 4 ங்கும்போது minus 3 1 into minus 3 அப்படினா minus 3 ஆட் பண்ணும்போது 0 னு வந்துரும் சோ நெக்ஸ்ட் 4x ஸ்கொயர் plus 4x minus 3 னு எழுதிட்டு இந்த 4 இந்த minus 3 கூட மல்டிப்ளை பண்ணும்போது minus 12 னு வரும் so multiply பண்ணா minus 12 add பண்ணோம் அப்படினா 4 இப்போ minus 12 4 னு எழுதிட்டு 6 2 சா 12 இதுக்கு minus கொடுத்தோம் அப்படினா இங்க minus 12 னு வரும் add பண்ணும்போது plus 4 னு வந்துரும் x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 4 னு வரதனால இங்க 4 ஆல டிவைட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ 4 ஆல டிவைட் பண்ணீங்க அப்படினா 3 by 2 இதுல 1 minus 1 by 2 னு வரும் இதுக்கு முன்னால x னு போட்டுட்டோம் அப்படினா x plus 3 by 2 x minus 1 by 2 னு வரும் சோ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா 2x plus 3 2x minus 1 சோ அதுதான் ஆன் தி 2 ஃபேக்டர்ஸ் ஆல்ரெடி ஒரு ஒரு ஃபேக்டர் இருக்கு டோட்டலா நமக்கு 3 ஃபேக்டர்ஸ் x minus 1 2x minus 1 2x plus 3 ஆர் ஃபேக்டர்ஸ்